வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்க அமராவதி பார்க்கப்படணும். அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்காங்க. இந்த சின்னம் கொடி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணின்னா பரபரப்பாக போஸ்ட் ஓட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஓபிஎஸ் அணினா நிறைய பேர் வந்து சின்னம் கொடி பயன்படுத்திட்டு இருக்கீங்க, திருப்பியும் வழக்கு தொடரப்படும் சொல்கிற மாதிரி வந்து எச்சரிக்கையாக வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இது பரபரப்பாக பேசப்படுது ஒரு சூழ்நிலை. ஸோ சிவகங்கை ஃபுல்லாமே இந்த போஸ்ட்டை தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு ஓட்டியிருக்கதா தகவல் இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த டிசம்பர் 3 அப்புறம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக டெல்லி ஆதரவோட பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்குறான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வர்றதுன்றது உறுதியாக வந்து மூத்த பத்திரிகையாளர்லாம் சொல்கிற நிலையில் ஓபிஎஸ் வந்து அமைதியாக இருக்கிறதுக்கும் இதுக்கும் ஒரு காரணமாக இதுவும் ஒரு காரணமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஸ்டுடியோ.